அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு T20 வேர்ல்டு கப் 2020 மேட்ச்ல ஒரு முக்கியமான ஒரு மேட்ச்ங்க. ஏன்னா இந்த மேட்ச்சு டிசைட் பண்றதுதான் மூணு நாட்டோட புள்ளிப்பட்டியல நம்பர் ஒன் இடத்துக்கு வெயிட் பண்ணிருக்காங்க கூட நான் சொல்லுவேன். முக்கியமா இந்தியா வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருச்சுன்னா மொதல் இடத்துக்கு போயிடும். அதே மாதிரி இந்தியா வந்து இந்த மேட்ச் தோத்துருச்சுன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜெயிச்சிருச்சுன்னா ஒரு சேஃப் அப்படின்னு கூட சொல்லலாம் பி டீம்ல. ஆனா இது மட்டும் இல்லாம ஜிம்பாவே இன்னைக்கு ஒரு வேலை ஜெயிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு நல்ல மேட்சாவே ஒரு வேற லெவல் ஒரு காம்படிஷன் கூட சொல்லுவேன். ஜிம்பாவே தோத்தனால பாகிஸ்தானுக்கு இந்த டைம்ல இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்தியா இந்த மேட்ச்ல தோத்துருச்சுன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து மேட்சுகளையும் பாகிஸ்தான் ஆடும்போது எல்லா மேட்சும் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். எதனால சொல்லுன்னா பாகிஸ்தான் இந்த மேட்சை நம்மளோட ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச் பார்ப்பாங்க. ஏன்னா பாகிஸ்தான் இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாமே பாகிஸ்தான் இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களுமே பாகிஸ்தான் வீரர்கள் மேலே செம்ம காண்டில் குலவெளியில் இருக்காங்க. அது ஜிம்பாவே கூட தோத்தனால கடுமையான ஒரு கோவத்தில் இருக்காங்க கூட சொல்லுவேன். அந்த கோவத்தை தணிக்கிற விதமா ஒருவேளை இந்தியா இன்னைக்கு தோத்துருச்சுன்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய எல்லா வீட்லையுமே கொண்டாட்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா பாகிஸ்தானுக்கு ரீஎன்ட்ரி கதவு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லுவேன். எதனால இன்னைக்கு ஜிம்பாவே மேட்ச் தோத்துருச்சு. ஸோ அதனால பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா ஜெயிச்சா மட்டும்தான் சேஃப். ஏன்னா கடைசியில் யார் எந்த டைமில் எப்படி உள்ள வராங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த T20 வேர்ல்டு கப்பில் மழை பெய்யுது, அதனால கிளைமேட்லாம் ரொம்ப ரொம்ப மாறி மாறி வரனால இதோட டிசைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் கிடையாது இயற்கை நான் சொல்லுவேன். ஸோ அதனால இந்த மேட்ச் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் இல்லைனாலும் ஒரு முக்கியமான ஒரு மேட்ச் கூட சொல்லுவேன். ஆனால் பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா ஜிம்பாவேக்கு இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு மேட்ச் கூட சொல்லுவேன். இந்த மூணு நாட்டுக்கும் செக் வைக்கணும்னா கண்டிப்பாக இந்தியா இன்றைக்கி ஜெயிச்சே ஆகணும். ஸோ இந்தியா ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய மேட்ச். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மேட்ச். ஸோ அது 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக இன்னைக்கு சண்டே எல்லாருமே வீட்டில் வந்து பாருங்கள். மறக்காமல் இந்தியா ஜெயிச்சிரும் அது நமக்கு தெரிஞ்சதான். இருந்தாலும் ஒரு வேலை மழை பெஞ்சிருச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆப்போசிட்டாக கேம் மாறிடும். ஸோ பார்க்கலாம். இந்த மேட்ச் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை பாகிஸ்தான் ஜிம்பாவே மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு டார்கெட். அந்த டார்கெட்டை இந்தியா உடைக்குமா பார்க்கலாம்.